ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான மஷ்ரூம் ரெசிபி அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்கிறக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதும் ஒரு வரமிளகா கட் பண்ண சின்ன வெங்காயம் அரை கப் அளவுக்கு அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து லேசாக வதங்கினா போதும் ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு அடுத்து இதில் நம்ம கட் பண்ண மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் மஷ்ரூம் லேசாக வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் மஷ்ரூமோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இதில் தேங்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஷ்ரூம் வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து வெந்துருச்சு இதை வந்து சாதத்துக்கோ இல்லை தோசைக்கோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தேன் நீங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லை ட்ரையாக பொரியல் மாதிரி வேணும்னா இன்னும் தண்ணியெல்லாம் இஞ்சி வரைக்கும் கொதிக்க விட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்